தமிழ் மொழி நேசிக்கும் என் அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நோக்கியா தரப்புல இருந்து நோக்கியா 3.1 Plus அப்படிங்கிற ஸ்மார்ட் போன் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம். நோக்கியா பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியாவில் நிறைய பட்ஜெட்டில் உள்ள ஸ்மார்ட் ஃபோன் நல்ல நல்ல ஸ்பெசிஃபிகேஷனை லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் தான் இப்போ நோக்கியா 3.1 Plus அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோனா, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மொபைல் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 6 inches 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் IPS LCD HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோன் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் மற்றும் அலுமினியம் பாடியில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 77.5% கொடுத்துருக்காங்க. தென் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 180 grams கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோன் 3 கலர் வேரியண்ட்டில் வருது, ப்ளூ மற்றும் ஒயிட் மற்றும் கிரே, இந்த 3 கலர் வேரியண்ட்ல இந்த மொபைல் ஃபோன் வருது. இந்த மொபைல் ஃபோனை சிம் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 SIM கார்டு ப்ளஸ் எஸ்டி கார்டு போடலாம். எஸ்டி கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டெடிக்கேட்டட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அப்டு 400 GB வரைக்கும் நீங்கள் மெமரி கார்டு போடலாம். தென் கேமரா பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேக் கேமரா பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் ஃபோனை பேக் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. 13 MP வித் F2.0 அபர்ச்சர் ப்ளஸ் 5 MP வித் F2.4 அபர்ச்சர் வித் LED ஃப்ளாஷோ கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் 180 பிக்சலில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். தென் ஃப்ரண்ட் கேமரா பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் ஃபோன் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 8 MP வித் F2.2 அபர்ச்சர் வித் LED ஃப்ளாஷோ கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 720 பிக்சலில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். தென் ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் ஃபோனோட ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா மீடியா டெக் ஹீலியோ P22 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. தென் இந்த மொபைல் ஃபோனோட பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா 3500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனோட ஓஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஓரியில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் வருது. இந்த மொபைல் ஃபோன் ஒரு வேரியண்ட்டில் வருது. 3 GB ரேம் மற்றும் 32 GB ஸ்டோரேஜ் மொபைல் 11,499 ரூபாய்க்கு வருது. இந்த மொபைல் ஃபோன் October 19 அன்னைக்கு சேல்ஸ்க்கு வருது. இந்த மொபைல் ஃபோன் ஆஃப்லைன் ஸ்டோர் மற்றும் நீங்கள் நோக்கியா வெப்சைட்டில் இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்ல ஒரு நோக்கியா பிராண்டிங் உள்ள மொபைல் ஃபோன் மற்றும் நல்ல ஒரு ப்ராசஸர் மற்றும் நல்ல ஒரு கேமரா மற்றும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் மற்றும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் கொடுக்குற காசுக்கு இந்த மொபைல் ஃபோன் ஒரு ஒர்த்தான மொபைல் ஃபோனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படி தான் சொல்லுவேன். இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ நிறைய மொபைல் ஃபோன் இதை விட பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷனில் கிடைக்குது. இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ரெட் டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.